இன்னைக்கு தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11:31. எபிரேயர் 11:31. விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுகாரரை சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தாள். விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுகாரரை சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட சேதமாகாதிருந்தாள் என்று சொல்லி வசனம் சொல்லுது. ரொம்ப சின்ன வசனமாகி இந்த ஒரு சின்ன வேத பகுதியிலிருந்து ராகாப் என்கிற ஒரு ஸ்திரியை பற்றி பார்க்கிறான். இந்த ராகாப் என்கிற பெண், அவளுடைய தொழிலை பற்றி நாம் இதில் என்னன்னு தெரிந்து கொள்கிறோம். அவள் ஒரு வேசி, ரொம்ப கீழ்த்தரமான ஒரு தொழிலை செய்கிற ஒரு ஸ்திரீ. ரெண்டாவது காரியம் அவளை பற்றி என்ன தெரிந்து கொள்கிறோம், அவள் யார் மத்தியில குடியிருக்கிறாளா, கீழ்ப்படியாதவர்கள் மத்தியில குடியிருக்கிறாளா. அவளுடைய தொழில் அப்படிப்பட்ட தொழில், அவள் குடியிருக்கிற இடம், அவளுடைய சூழ்நிலை அப்படிப்பட்ட சூழ்நிலை. எனவே இந்த அறிந்து கொண்ட ரெண்டு காரியங்கள்லிருந்து நாம் ரெண்டு காரியங்களை யூகித்துக் கொள்ள முடியும். என்னன்னு சொன்னா, அவள் உண்மையான தேவனையோ அல்லது அந்த தேவன் வெளிப்படுத்தின வேதத்தையோ அவள் அறிந்திருக்க வாய்ப்பு இல்லை என்பதை நாம் யூகித்துக் கொள்ள முடியும். இரண்டாவது நாம் யூகித்துக் கொள்ளக்கூடிய காரியம் என்னன்னு சொன்னா, அவள் கீழ்ப்படியாதவர்கள் மத்தியில குடியிருந்தனால தேவ நடத்துதலையோ அல்லது தேவ அன்பையோ ருசி பார்த்த, நேரடியாக ருசி பார்த்தவளாக அவள் இருந்திருக்க முடியாது என்று சொல்லியும் நாம் யூகித்துக் கொள்ள முடியும். ரெண்டு காரியத்தை அறிந்து கொள்ள முடியும், அதிலிருந்து நாம் யூகித்துக் கொள்ளக்கூடிய காரியம் இது ரெண்டு. அவளுடைய தொழில் கேவலமான ஒரு தொழில், அவள் குடியிருக்கிற இடம் மோசமான இடம். எனவே அவள் தேவனை அறிந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி, வேதத்தின் வேதத்தை அறிந்திருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி. தேவனுடைய நடத்துதலையோ அன்பையோ ருசி பார்த்து தேவனால வழி நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் பெற்றுக் கொண்டிருக்கிறது ரொம்ப வாய்ப்பு குறைவாயிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீ செய்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். அவள் என்ன செய்தாளா, விசுவாசத்தினாலே ராகாப் என்ன செய்தாளா, வேவுக்காரரை அவள் ஏற்றுக்கொண்டாளா, சமாதானத்தோடே அவள் ஏற்றுக்கொண்டாள் என்று சொல்லி வேதம் சொல்லு. சுருக்கமாய் சொல்லப்பட்ட இந்த வசனத்தின் விவரத்தை நாம் யோசுவா எழுதின புஸ்தகத்துல பார்க்கிறோம். யோசுவா இந்த புஸ்தகம் 2:5 அவள் சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டாள் என்று சொல்லும் போது அதை விவரமாய் நாம் பார்க்கும் போது 5 நூனின் குமாரனாகிய யோசுவா சித்தீமில் இருந்து வேவுக்காரராகிய 2 ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். தேசத்தை வேவு பார்க்கும்படி இஸ்ரவேல் புத்திரரில் சில மனுஷர் இந்த ராத்திரியிலே இங்கே வந்தார்கள் என்று எரிகோவின் ராஜாவுக்கு சொல்லப்பட்டது. அப்பொழுது எரிகோவின் ராஜா ராகா பண்டைக்கு ஆள் அனுப்பி, உன்னிடத்தில் வந்து உன் வீட்டுக்குள் பிரவேசித்த மனுஷரை வெளியே கொண்டு வா, அவர்கள் தேசத்தை எல்லாம் வேவு பார்க்கும்படி வந்தார்கள் என்று சொல்லச் சொன்னான். அந்த ஸ்திரீ அவ்விரண்டு மனுஷரையும் கொண்டு போய் அவர்களை ஒளித்து வைத்து, மெய்தான் என்னிடத்தில் மனுஷர் வந்திருந்தார்கள், ஆனாலும் அவர்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது, வாசலை அடைக்கும் நேரத்தில் இருட்டு வேளையிலே அந்த மனுஷர் புறப்பட்டு போய்விட்டார்கள், அவர்கள் எங்கே போனார்களோ எனக்கு தெரியாது, அவர்களை சீக்கிரமாய் போய் தேடுங்கள், நீங்கள் அவர்களை பிடித்துக் கொள்ளலாம் என்றாள். இங்கே ராகாப் செய்கிற காரியம் என்ன, வேவுக்காரர்கள் வந்தார்கள், அவர்களை அவள் தங்குவதற்கு அனுமதி கொடுக்கிறான், தங்க வைக்கிறான். அவங்களை பிடிச்சிட்டு வர சொல்லி ராஜா ஆள் அனுப்பின உடனே அவ என்ன செய்கிறான், அவங்களை மறைத்து வைக்கிறான், தங்க வைக்கிறா, அவங்களை மறைத்து வைக்கிறான். மூன்றாவது காரியம் சரளமாய் போய் பேசுறான், மடமட மடன்னு அவங்க நம்புற மாதிரி, அவங்க அவங்களா, ஆமா வந்தது உண்மைதான், ஆனா புறப்பட்டு போயிட்டாங்க, நீங்க சீக்கிரமா போனீங்கன்னா அவங்கள பிடிச்சிடலான்னு சொல்லி சொல்றான். இவ சரளமா போய் பேசுறா, இவ போய் பேசினதை கர்த்தர் கண்டித்த மாதிரி தெரியல. அதுக்கு பதிலா விசுவாசிகள் பட்டியல அவளுடைய லிஸ்ட் வந்துட்டு விசுவாசத்தினாலே ராகாளி ராகாப் இதை செய்தாள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்னொரு இடத்துல கூட பார்க்கிறோம், யாத்ராகம புஸ்தகம் 1:15-21 உள்ள இடத்துல ஒரு சம்பவம் இருக்கு. இஸ்ரவேல் ஸ்திரீகள் பிரசவிக்கும் போது ஆண் பிள்ளைகளை கொலை செய்யும்போது மருத்துவச்சிகளுக்கு கட்டளை கொடுக்கப்படுது. ஆனா மருத்துவச்சிகள் என்ன செய்யறாங்க,
ஆண் பிள்ளைகளையும் சேர்த்து காப்பாற்றுறாங்க. பார்வோன் கூப்பிட்டு அவங்களை கண்டிக்கும் போது, விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க, அவங்களும் சரளமாய் போய் பேசுறாங்க. ஆனா தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிச்சோம்னு சொன்னா, கர்த்தர் அந்த பொய் நிமித்தம் அவங்கள ஆசீர்வதித்தார்னு இருக்கும். அது நிமித்தம் அவங்களுடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிச்சார்னு சொல்லி. அதனால நாங்கெல்லாம் பொய் பேசலாம்னு நினைச்சு எந்திரிச்சு போயிடாதீங்க. கர்த்தர் ரொம்ப சில ரொம்ப ரொம்ப ரேர் அக்கேஷன்ல தான் அதை அலோவ் பண்றாரு. அதனால பொய் பேசுறதை பற்றி வேதம் தெளிவா சொல்லுது, பொய் பேசக்கூடாதுன்னு சொல்லி, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்று தான் சொல்லணும். ஆனா இங்க ராகாப் விசுவாசத்தினாலே செய்த காரியம் என்று சொல்லி வேதம் குறிப்பிடும் போது மூன்று காரியம் என்னது, அவங்க தான் அவங்கள அவ ஏற்றுக்கொண்டாள், தங்க வைக்கிறாள், அவங்களை ஒழித்து வைக்கிறாள், மூன்றாவது காரியம் அவங்களுக்காக அவ பொய்யே பேசுறாள். இந்த மூன்று காரியம் அவ செய்யும் போது அவ முக்கியமான ஒரு கோட்டை தாண்டிடுறான். என்ன நடக்குதுன்னு சொன்னா, எரிகோ என்கிற பட்டணம், அந்த பட்டணத்தை அவங்க பாதுகாக்கிற நடவடிக்கையில இறங்கி இருக்கிறாங்க. ஏன்னா வெளியிலிருந்து அந்நிய ஜாதியாகிய இஸ்ரவேலர் வர்றாங்க. அந்த ஜாதியார் அங்க வர்ற வந்து இருக்கிற எல்லா பட்டணங்களையும் பிடிச்சிட்டு வராங்க. இப்ப அவங்க இந்த நாட்டை பிடிக்க கூடாதுன்னு சொல்லி இந்த தேசத்தினுடைய ராஜா தன்னுடைய படைபலத்தையும் தன்னுடைய எல்லா விதமான யுக்திகளையும் அவன் ஒன்னா சேர்த்து அதை டிஃபெண்ட் பண்றதுல அவன் மும்முரமா இருக்கிறான். அவங்க இதை பிடிக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. இப்போ நாட்டினுடைய எதிரிகள் வேவுக்காரரை அனுப்பி இருக்கிறாங்க. அப்ப இந்த நாட்டை இந்த தேசத்தை சேர்ந்த ராகா என்ன செய்கிறான், அவங்களை ஏற்றுக்கொண்டு அவங்களை தப்புவித்து அவங்களுக்காக பொய் பேசுறான். அப்படி செய்யும் போது அவ ஆக்சுவலா என்ன செய்கிறா, இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கத்துக்கு தன்னை மாற்றி கொள்ளுகிறான். அவ தன்னுடைய சொந்த ஜனத்துக்கு துரோகம் செய்ய துணிகிறான். இவளுடைய துரோகம் வெளியே வந்துச்சுன்னு சொன்னா, இவளையும் இவளுடைய குடும்பத்தார் அத்தனை பேரையும் எவ்வளவு மோசமா கொலை செய்ய முடியுமோ அவ்வளவு மோசமா கொலை செய்து போட்டுருவாங்க. இது எந்த நாட்டிலையும் நடக்கக்கூடிய காரியம். அப்போ அவ்வளவு பெரிய டெசிஷனை எடுத்து அந்த காரியத்தை செய்கிறா, நான் இனிமேல் இந்த பக்கம் இல்லை, நான் அந்த பக்கம் வர்றேன்னு சொல்லி. அப்படி ஒரு முக்கியமான தீர்மானத்தை அவள் எடுக்கிறதற்கு ஒரு ஆதாரம் இருந்தது. அந்த ஆதாரம் அவ என்ன சொல்லுகிறா, ஒன்பதாவது வசனம், யோசுவாவின் புத்தகம் இரண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம், கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும், உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். மூன்று காரியத்தை சொல்லி அறிவேன்னு சொல்றான். இவ்வளவு முக்கியமான தீர்மானத்தை எடுத்து அவளுடைய உயிரையே பணயம் வைத்து அவள் செயல்படுகிறதற்கு அவள் மூன்று காரியத்தை அறிவேன்னு சொல்றா. அதுல முதல் காரியம் என்னது, கர்த்தர் தேசத்தை உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் என்று அறிவேன் என்று சொல்லி அவள் சொல்றாள். நினைக்கிறேன்னு சொல்றது அவ்வளவு உறுதியான நம்பிக்கையா இருக்காது. கர்த்தர் தேசத்தை உங்களுக்கு ஒப்பு கொடுத்தாருன்னு நான் நினைக்கிறேன்னு அவள் சொல்லியிருக்கலாம். ஆனா அதை கொஞ்சம் உறுதியா சொல்றா, அறிவேன் என்று சொல்லி, கர்த்தர் தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்று நான் அறிவேன் என்று சொல்லி சொல்கிறான். எதின் அடிப்படையில் அவ அந்த அறிவுக்குள்ள வந்தா, எதை பேஸ் பண்ணி அவ அந்த கன்க்ளூஷனுக்குள்ள வர்றா, கர்த்தர் தேசத்தை உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார்னு சொல்லி பத்தாவது வசனம் சொல்லுது, நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் இரண்டு ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்டோம் என்று சொல்லி சொல்லுகிறேன். எமோரியரின் ராஜாவாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் நீங்க செய்ததை நாங்க கேள்விப்பட்டோம் என்று சொல்லி. நீங்க இந்த மாதிரி வேத பகுதிகளை படிக்கும் போது வேதத்துல பின்னாடி இருக்கிற அந்த மேப்ஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணீங்கன்னா, நம்ம என்ன படிக்கிறோம் என்பதை அறிந்து படிக்கிறதுக்கு வசதியா இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்கிறது யோர்தான் நதிக்கு கிழக்கு பகுதியிலிருந்து பிரவேசிக்கிறாங்க. யோர்தான் நதிக்கு கிழக்கு பகுதியில இருந்த ரெண்டு ராஜாக்கள், அந்த எமோரியரின் ராஜாக்களாகிய சீகோனும் ஓகும், இவங்க ரெண்டு பேரும் ராட்சதர்களாக இருந்தாங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுது. அவங்க ரெண்டு பேரையும் மோசே தன்னுடைய படையை கொண்டு அவர்களை அழித்து போட்டான். அந்த ரெண்டு ராஜாக்களுடைய தேசத்தை அவங்க கட்டி கொண்ட பின்னாடி பன்னிரண்டு கோத்திரத்துல ரூபன் கோத்திரம், காத் கோத்திரம் மற்றும் மனாசேயின் பாதி கோத்திரத்துக்கு யோர்தானுக்கு கிழக்கே உள்ள பகுதி கொடுக்கப்பட்டது. மீதி 9.5 கோத்திரத்துக்கு இந்த பக்கம் உள்ள பகுதி கொடுக்கப்படுது. அதுல லேவியரை கழிச்சிட்டோம்னு சொன்னா மீதி 8.5 கோத்திரத்துக்கு
யோர்தானுக்கு மேற்கு பகுதி கொடுக்கப்படுது. இப்ப யோர்தானுக்கு கிழக்கு பகுதியில நடந்த சம்பவம், அந்த ரெண்டு பெரிய யுத்தங்கள், ஓக் என்பவனுக்கும் சீகோன் என்பவனுக்கும் விரோதமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் போய் அவர்களை முற்றிலுமாய் அழித்து போட்டது. அந்த சம்பவம் இப்பதான் நடந்தது, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்தது. அந்த செய்தி அந்த யோர்தானுக்கு மேற்குல இருக்கிற எரிகோ பட்டணத்துக்கு செய்தி வந்திருக்கு, அங்க இருக்கிறவங்களெல்லாம் அவங்க இப்படி செய்துட்டாங்கன்னு சொல்லி. சோ அது ஃப்ரெஷ்ஷா இருக்கலாம் மைண்ட்ல, இப்பதான் கேள்விப்படுறாங்க, ஏறக்குறைய இவங்க நேர்ல பாக்குறது போல. ஆனா முதல் காரியம் சொல்றா பாருங்க, அது ஆச்சரியமான காரியம். நீங்க எகிப்துல இருந்து புறப்பட்டப்போ உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தை கத்த வற்றி போக பண்ணினதையும் நாங்க கேள்விப்பட்டோம்னு சொல்றாங்க. எகிப்திலிருந்து புறப்பட்டப்போ சிவந்த சமுத்திரத்தை வற்றி போக பண்ணினது நேத்து இன்னைக்கு நடந்தது இல்ல, 40 வருஷங்களுக்கு முன்னால நடந்த ஒரு சம்பவம். பக்கத்துல நடந்த சம்பவம் இல்ல, ரொம்ப தூரத்துல நடந்த சம்பவம். சீகோனையும் ஓகையும் அழித்தது பக்கத்துல, இப்போ சமீபத்துல நடந்தது. எனவே அது மைண்ட்ல ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு சொல்லலாம், கேள்விப்பட்டோன்னு அது நிமித்தம் ஒரு முடிவு எடுக்கலாம். ஆனா 40 வருஷத்துக்கு முன்னால நடந்த சம்பவம் அவள் கோட் பண்ணி சொல்றா, உங்களுக்காக கர்த்தர் அதை செய்தார் என்பதை நாங்க கேள்விப்பட்டோம். நார்மலா மெமரி அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கா? நமக்கு டிசம்பர் மாசத்துல மழையை பத்தி சொன்னோம்னு சொன்னா இப்ப வந்த வர்தா புயல் தான் ஞாபகம் வரும் மொழிய, அதுக்கு முந்தின டிசம்பர் நாம பட்ட கஷ்டம் நிறைய பேருக்கு மறந்தே போயிடும் இல்ல. எலெக்ஷன் ரிசல்ட் பாக்குறோம், 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு லைன்ல நின்றுது, அவங்களுக்கு ஞாபகமே இல்ல பாத்தீங்களா, அவங்கதான் ஓட்டு போட்டுருக்காங்க. அதுதான் வாழ்க்கை, அப்படிதான் இருக்கும். பப்ளிக் மெமரி அப்படிதான் இருக்கும். அந்த டைம் கான்னு சொல்லுவாங்க, அடுத்த மேட்டர் வந்தோடனே இதை மறந்துடுவாங்க, சுத்தமா பேர் கூட ஞாபகம் இருக்காது, எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. ஆனா இவ 40 வருஷத்துக்கு முன்னால நடந்த ஒரு சம்பவத்தை கோட் பண்ணி நாங்க அதை கேள்விப்பட்டோம்னு சொல்றா, சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவத்தையும் சேர்த்து கோட் பண்ணி நாங்க இதையும் கேள்விப்பட்டோம் என்று சொல்றா. இந்த ரெண்டுத்தையும் கேள்விப்பட்டதுனால நான் ஒரு காரியத்தை அறிந்து கொண்டேன் என்று சொல்லி சொல்லுகிறேன். கேள்விப்பட்டு அறிந்து கொள்ளுகிறது என்பது ஆச்சரியமான காரியம். ஏன் தெரியுமா? நீங்க அனுபவித்து அறிந்து கொள்ளலாம், ஆனா கேள்விப்பட்டு அறிந்து கொள்ளுகிறது வித்தியாசமாயிருக்கு. நம்ம அந்த இஸ்ரவேல் ஜனங்கள்ல ஒருத்தர்னு வச்சுக்காங்க, எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த இஸ்ரவேல் ஜனங்கள்ல நீங்களும் நானும் ஒருத்தர்னு வச்சுக்காங்க. நமக்கு முன்பாக கத்தர் அந்த சிவந்த சமுத்திரத்தை வற்றி போக பண்ணி உலர்ந்த தரையை கடந்து போறது போல நாம் நடந்து போகிற ஒரு அனுபவம் நமக்கு ஏற்பட்டதுன்னு சொன்னா அது எப்படி இருக்கும்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. தண்ணி அப்படியே ஒதுங்கி ரெண்டு பக்கம் நிக்குது, ஒரு நாளும் தண்ணி அப்படி நிக்காது, தண்ணி எப்பவுமே அது ஓடிக்கிட்டே இருக்கும், மேலிருந்து கீழே வந்துட்டே இருக்கும். அதுதான் நேச்சுரல் லா, அது அப்படிதான் நடக்கும். ஆனா கத்தர் அதை வற்றி போக பண்ணினப்போ ரெண்டு பக்கமும் தண்ணி நிக்குது, நீங்களும் நானும் அது வழியா நடந்து வரோம். இந்த பக்கம் பார்த்தாலும் அக்வேரியம் மாதிரி இருக்கும், இந்த பக்கம் பார்த்தாலும் அக்வேரியம் மாதிரி இருக்கும். எல்லா விதமான மீன் இனங்களை நீங்க இப்படியும் பார்க்கலாம், இப்படியும் பார்க்கலாம். நாம் அதன் வழியா உலர்ந்த தரையின் வழியா நடந்து வருகிறோம். அந்த அனுபவம் வாழ்நாள் பூரா மறக்க முடியாத ஒரு அனுபவம், அப்படித்தானே? நிச்சயமான வாழ்நாள் பூரா மறக்கவே முடியாது. அதை கடந்து வந்துட்டோம், அதை அனுபவிச்சோம். அதை கடந்து இந்த பக்கம் வந்தப்புறம் நமக்கு பசிக்குன்னு சாப்பாட்டுக்குன்னு சொல்லி ஆண்டவர் மன்னா கொடுக்கிறார். தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான்னு சொல்லி வேதம் சொல்லு. 3 வேளையும் சாப்பிடுறாங்க, 7 நாளும் அதுதான் சாப்பிடுறாங்க, தூதர்களின் அப்பத்தை. அதுக்கு முன்னாடி யாரும் அந்த மாதிரி பார்த்ததும் கிடையாது, யாருமே கேட்டது கிடையாது. அப்ப அந்த மன்னாவை சாப்பிடும் போதெல்லாம் என்ன ஞாபகம் இருக்கும்? இது தூதர்களுடைய அப்பம், யாருக்குமே கிடைக்காது, நமக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி. பகல்ல என்ன நடத்துச்சா அவங்கள? மேகஸ்தம்பம் நடத்துச்சான். ராத்திரி எது நடத்துச்சான்? அக்னி ஸ்தம்பம் நடத்துச்சான். நமக்கு முன்னால தேவன் அப்படி தரிசனம் கொடுக்கிறவராய் நடந்து போனாருன்னு சொன்னா அந்த அனுபவம் எப்படி இருக்கும் என்பதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. சிவந்த சமுத்திர அனுபவம் ஒண்ணு, மன்னாவை சாப்பிடுற அனுபவம் தினமும், அதே மாதிரி தினமும் இரவும் பகலும் கர்த்தருடைய பிரசன்னத்தை மேகஸ்தம்பத்திலும் அக்னி ஸ்தம்பத்திலும் பார்க்கிற ஒரு அனுபவம். எல்லாத்துக்கும் மேல மகுடம் வச்சது போல சீனாய் மலை கிட்ட வந்தா கர்த்தர் தாமே நேர்ல அவங்க கிட்ட பேசுறார். சீனாய் மலையை சுத்தி அவங்க நிக்க வச்சு தேவன் டைரக்டா அவங்க கிட்ட பேசுறார். அப்படியே மலையே அதிருது, இவங்க எல்லாம் பயந்தே போயிடுறாங்க. அவங்க மோசே கிட்ட சொல்றாங்க, நீ போய் கேட்டுட்டு வா, தொடர்ந்து கர்த்தர் எங்களோட பேசுனா நாங்க எல்லாம் செத்து போயிருவோம், எங்களுக்கு தாங்க முடியாது, அதனால நீ போய் பேசிடுவான்னு மோசையை மேல அனுப்புறாங்க. இப்ப கர்த்தருடைய சத்தத்தை அப்படி வல்லமையாய் கேட்கிறது சாதாரண அனுபவம் இல்ல, மறந்து போக முடியாது. இப்ப இப்படிப்பட்ட அனுபவத்துல இருக்கிறவங்க
கர்த்தர் தேசத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்லி அறிந்திருந்தாங்கன்னா அதுல ஆச்சரியம் இருக்காது. ஆனா இந்த சம்பவங்கள் நடந்தது என்பதை தூர தேசத்துல இருக்கிற ஒரு பெண், அவள் ஒரு வேசி, கீழ்ப்படியாதவர்கள் மத்தியில குடியிருக்கிற ஒரு பெண், அவள் நாங்க கேள்விப்பட்டோம், அதனால அறிந்திருக்கிறேன், அதன் அடிப்படையில் நான் என்ன செய்ய போறேன், எரிகோ பட்டணத்தார் பக்கம் இல்லாம இஸ்ரவேல் ஜனங்க பக்கமா நான் வர்றதுக்கு தீர்மானம் எடுக்கிறேன்னு சொல்லி வந்த வேவுக்காரரை சமாதானத்தோட அவை ஏற்றுக்கொள்கிறாள். பா, இப்போ அந்த சிவந்த சமுத்திரத்தினுடைய நடந்து வந்து மூணு வேளையும் மன்னாவை சாப்பிட்டு கர்த்தருடைய பிரசன்னத்தை டெய்லி பார்த்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்டவங்க என்ன செய்தாங்க தெரியுமா? அதுதான் அதுல ஆச்சரியம். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டவங்க என்ன செய்யாங்க? மோசே நீ போய் கேட்டுட்டுவான் மேல அனுப்புனாங்கல்ல, அவன் மேல போய் 40 நாள் கர்த்தரோட இருந்தான். மோசே இறங்கி வர்றதுக்கு தாமதமாச்சான். யாத்ராவின் புஸ்தகம் 32:4 மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டங்கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம், ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். அதற்கு ஆரோன், உங்கள் மனைவிகள் குமாரர் குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன் அணிகளை கலற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன் அணிகளை கலற்றி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்பக்கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். சிவந்த சமுத்திரத்தினுடைய நடந்து வந்து மூன்று வேளையும் மன்னாவை சாப்பிட்டு கர்த்தருடைய பிரசன்னத்தை நேர்லயே பார்த்து கர்த்தருடைய சத்தத்தை இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேட்டவன் மோசே கீழே இறங்கி வர லேட் ஆச்சான். இமிடியா என்ன பண்ணா? எகிப்திலிருந்து உன்னை அழைத்து வந்த தெய்வங்கள் இவைகளே என்ன சொல்லி ரெண்டு கண்ணுக்குட்டியை உருவாக்கிட்டான். அடுத்த வேளைக்கு என்ன சாப்பிட போறான்? கர்த்தர் கொடுக்குற மன்னாவை தான் சாப்பிட போறான். இன்னும் அந்த அக்கினி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் கண்ணுக்கு தெரியுதா? கண்ணுக்கு தெரியுது. கர்த்தர் பேசின மலைக்கு பக்கத்திலே தான் நிக்கிறான். இன்னும் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து கூட போகல. சீனாய் மலையின் அடிவாரத்திலே நடக்கிற மேட்டர் இது. கிரகிக்க முடியாத அவிசுவாசம். இவ்வளவு அனுபவம் பெற்றவங்க இப்படி இருக்க முடியுமான்னு சொல்லி. ஆனா இந்த அனுபவமே இல்லாத அவ சொல்றா, நாங்க கேள்விப்பட்டோம், அதனால அறிந்து கொண்டோம். நம்ம கையில பைபிள் இருக்கு, நம்ம வாரம் வாரம் சபைக்கு வருகிறோம், நம்ம சத்தியங்களை கேட்கிறோம், நமக்கு நிறைய ஆவிக்குரிய அனுபவங்கள் உண்டு, நாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டிருக்கிறோம், கர்த்தருடைய நடத்துதலை பெற்றிருக்கிறோம், கர்த்தருடைய கிருபைனா என்னன்னு தெரியும், கர்த்தருடைய நடத்துதல்னா என்னன்னு தெரியும், எந்தெந்த சூழ்நிலையில கர்த்தர் நம்ம எப்படி எப்படி நடத்தினார் என்பதை சாட்சி சொல்ல சொன்னோம்னு சொன்னா நேரமே பத்தாது. கர்த்தர் அப்படியாய் நமக்கு அனுபவங்களை கொடுத்து ஆவிக்குரிய அனுபவங்கள் வழியாய் கர்த்தர் அனுதினமும் நம்மை நடத்தி வருகிறார். இவைகளை எல்லாம் பெறாதவங்க நிறைய பேர் வெளியில இருக்கிறாங்க. ஆனா இவைகளை எல்லாம் பெற்ற இந்த ஜனத்துக்கும் இவைகளை எல்லாம் பெறாத ஜனத்துக்கும் நான் கம்பேர் பண்ணோம்னா, சில சமயங்கள்ல நம்மை விட ஆச்சரியமான விசுவாசம் கொண்டவர்களாய் அவர்கள் இருக்கிறத நாம் பார்க்க முடியும். இவ்வளவு அனுபவத்துக்குள்ள இருக்கிறவங்க கர்த்தருக்குள்ள அந்த உறுதி இருக்கிற மாதிரி பார்க்க முடியாது. ஆனா அவங்களுக்கு அந்த உறுதியை பார்க்க முடியும். வேதத்திலே அதுக்கு ஆதாரம் உண்டு. லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 7:8 ரெண்டு சம்பவங்கள் வருது. அதுல 8 எவ்வீரு என்கிற ஜபாலய தலைவனுடைய குடும்பத்தில் நடந்த ஒரு சம்பவம். அவனுக்கு 12 பிள்ளை இருந்தா, அவளுக்கு வியாதியா இருந்தா, அவன் கத்திர இடத்துல அவளுக்கு உதவி கேட்டு போறான். எவ்வீரு போய் கத்திர இடத்துல என்னன்னு உதவி கேட்டான், நீங்க வந்து அவ மேல கைய வச்சிங்கன்னா அவ சுகமாவாள். இதுதான் எவீர் சொன்னது. எவீர் என்ன பொசிஷன்ல உள்ளவன்? அவன் ஜெப ஆலயத்துக்கு தலைவன். அவன் சாதாரண விசுவாசி இல்ல, அவன் ஒரு பிரீஸ்ட் லெவல்ல இருக்கிறவன் இல்ல. அப்போ கர்த்தருடைய வேதம் எவ்வளவு தெரியணும், அந்த ஆவிக்குரிய அனுபவங்கள் எவ்வளவு இருக்கணும், அவன் மற்றவர்களை வழி நடத்தக்கூடிய அளவுல உள்ளவன். அவன் கர்த்தரிடத்துல போய் என்னன்னு சொல்லி கேக்குறான், இங்க வந்து என் பிள்ளை மேல கையை வச்சிங்கன்னா அவ பிழைப்பான்னு சொல்லி கூப்பிடுறான். இது ஒரு சம்பவம்.
ஏழாவது அதிகாரத்தில் இன்னொரு சம்பவத்தை பார்க்கிறோம். அங்க ஒரு நூற்றுக்கு அதிபதியினுடைய வேலைக்காரனுக்கு உடல் நலம் சரியில்லை. அவன் அவன் கத்தர் இடத்துல ஆள் அனுப்புறான், என்னன்னு சொல்லி அனுப்புறான். அவங்க வந்து கேக்குறாங்க, அந்த நூற்றுக்கு அதிபதி அந்நியன், அவன் ஒரு ரோமன், அவன் யூதன் இல்லை, அவனுக்கும் விருத்த சேதனத்துக்கு சம்பந்தம் கிடையாது, அவனுக்கும் கர்த்தருடைய வேதத்துக்கு சம்பந்தம் கிடையாது, அந்த ஆவிக்குரிய அனுபவங்கள்லாம் கிடையாது, ஒண்ணுமே தெரியாது. ஆனா அவனுடைய அணுகுமுறை எப்படி இருக்கு, அவன் ஆட்களை அனுப்பி அவரை வர சொல்லி முதல்ல அனுப்புறான். அவங்க போய் ரெக்கமெண்ட் பண்றாங்க, என்னன்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்றாங்க, இவன் நமக்கு ஒரு ஜபாலயத்தை கூட கட்டியிருக்கிறான் ஆண்டவரே, நீங்க வந்து அவனுக்கு இந்த தயை செய்யறதுக்கு அவன் பாத்திரவானா இருக்கிறான், வாங்கன்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்றாங்க அவனுடைய சிநேகிதர்கள். ஆண்டவர் புறப்பட்டு வரார். கொஞ்ச தூரத்துல இருக்கும் போது இவன் மறுபடியும் கொஞ்சம் பேரை அனுப்பி வேற காரியத்தை சொல்றான். என்ன சொல்றான், நீங்க வரணும்னு அவசியம் இல்லை ஆண்டவரே, நீங்க அங்க இருந்தே ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்க, என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொல்ல கர்த்தர் ஆச்சரியப்பட்டார் என்று சொல்லி வேதம் சொல்ல. நம்முடைய ஆண்டவர்கள் பேர் நிறைய பேர் கொடுக்கப்பட்டது. அதுல முதல் பேர் என்ன தெரியுமா, அவர் நாமம் அதிசயமானவர். அவர் நாமம் அதிசயமானவர் அப்படின்னா என்ன அர்த்தம், அவருடைய ஒவ்வொரு காரியத்தை நாம் பார்க்கும் போதும் நம்முடைய அறிவு எல்லைக்கு அப்பாற்பட்ட காரியமா இருக்கும், அது அதிசயமா இருக்கும். ஒவ்வொரு காரியமும் அதிசயமா இருக்கும். நீங்க எல்லாமே தெரிஞ்சுக்கிட்ட நினைச்சிட்டு இருப்பீங்க, இன்னும் கர்த்தரை பத்தி தெரியும் போது இன்னும் அதிசயமா இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர். அதிசயமானவராகிய அந்த தேவன் இந்த விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட்டார். அதிசயமான தேவனை ஆச்சரியத்துக்குள்ளாக்கின விசுவாசம் ஒரு விசுவாசியினுடைய விசுவாசம் இல்ல, அது ஒரு புறஜாதியானுடைய விசுவாசம். விசுவாசி என்னன்னு விசுவாசிச்சாரு, கர்த்தர் வீட்டுக்கு வந்து என் பிள்ளை மேல கை வச்சா என் பிள்ளை சுகமாவார் நினைச்சாரு, தப்பு இல்ல. ஆனா இதை விட அவனுடைய விசுவாசம் எங்கேயோ மேல போயிருச்சு, அதுதான் ஆச்சரியம். இன்றைக்கும் நாம் வேதத்தை சுமந்து வந்து நாம் வேதத்தின் காரியங்களை நிறைய அறிந்து கொண்டு சத்தியங்கள் எங்களுக்கு தெரியும் என்று சொல்லி, கர்த்தருக்குள்ள நாம் வளர்ந்தவர்கள் என்று சொல்லி, கர்த்தருடைய நடத்துதலை பெற்றவர்கள் என்று சொல்லி நாம் நிறைய காரியத்தை செய்து வந்து கொண்டிருக்கலாம். ஆனா நம்முடைய விசுவாசம் மற்றவர்களுடைய விசுவாசத்தோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கிறத பார்க்க முடியும். ராகாப் என்ன சொல்றா, யோசுவாவின் புத்தகம் 2:11 கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்றுப்போயிற்று, உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். வேதத்தை அறியாத ராகாப் என்கிற வேசி கேள்விப்பட்டதுனால அறிந்து கொண்டாள். அதை அறிந்து கொண்டதுனால அவள் சொல்ற வார்த்தை என்னது, உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். உங்கள் தேவனாகிய கர்த்தரேன்னு சொல்லும் போது அதுல ஒரு ஏகாரம் இருக்கு. வேதத்துல ஏகாரம் வர்ற எல்லா இடமே முக்கியமான இடம், நீங்க சிகப்பு கலர்ல அண்டர்லைன் பண்ண வேண்டிய இடம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னு கர்த்தர் சொன்னார், நானும்னு சொல்லல. நானும்னு சொன்னா வேற, நான்னு சொன்னா வேற, நானேன்னு சொன்னா வேற. நானேனா என்ன அர்த்தம், என்னை அல்லாமல் வேற வழி இல்லைன்னு அர்த்தம். என்னை அல்லாமல் வேற வழி இல்லை, நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமா இருக்கிறேன்னு கர்த்தர் சொன்னார். அந்த ஏகாரம் துணிக்கும் போது அது அல்லாம வேற இல்லைன்னு சொல்லி அர்த்தம் வருது. இந்த வேசியா இருக்கிற, தேவனே அறியாதவளா இருக்கிற, கீழ்ப்படியாதவங்க மத்தியில குடியிருக்கிற இந்த ஸ்திரீ சொல்றா, உங்கள் தேவனாகிய கர்த்தரே தெய்வம். அவ குடியிருந்த சமுதாயத்துல தெய்வங்களுக்கு குறைச்சல் இல்லாத சமுதாயம், கண்ணால பார்க்கறதெல்லாம் தெய்வம்னு சொல்றாங்க. ஆனா அவ சொல்றா, நான் 1000 தெய்வங்களை பார்த்திருக்கலாம், ஆனா உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழ பூமியிலும் தேவனானவர் என்று சொல்ற அந்த கன்விக்ஷன் விசுவாசிகள் மத்தியில குறைவுபடுகிறதை பார்க்கணும். அறிக்கையிடும் போது அறிக்கையிடுவாங்க, எங்கள் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்று சொல்லி அறிக்கையிடுவாங்க. செயல்பாட்டுல வரும்போது கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. எப்படி வித்தியாசம் இருக்குன்னு சொன்னா, நாங்கள்லாம் நாள் பார்க்கறது இல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம எல்லாம் நாள் பார்க்கறது இல்லை, ஆனா கல்யாணத்தை எந்த நாள்ல மட்டும்தான் வைக்க மாட்டோம், கரெக்ட். நாங்க செவ்வாய்க்கிழமை மட்டும் வைக்க மாட்டோம், நாங்கள்லாம் நாள் பார்க்கறது இல்லை பாத்துக்காங்க, ஆனா செவ்வாய்க்கிழமை மட்டும் எனக்கு செட் ஆகாது, அது வேண்டாம். சொல்றது ஒண்ணு, ஆனா செய்யறதுன்னு வரும்போது வித்தியாசம்.
ஏழு நாள் இருக்குங்க. ஏழு நாள்ல கத்தர் உருவாக்காத நாள் எது? வேதம் என்ன சொல்லுது? 118 சங்கீதம் 24 வசனம், இது கத்தர் உண்டு பண்ணின நாள். நம்ம அதை ஞாயிற்றுக்கிழமைக்கு மாத்திட்டோம். அது ஞாயிற்றுக்கிழமை நாங்க சொல்லல, சபை கூடி வர நாள்னு சொல்லி சொல்லல. இது கத்தர் உண்டு பண்ணின நாள், இதுலே கழிகூர்ந்து மகிழ கடவோம்னு சொல்லி. அது திங்கக்கிழமையா இருந்தாலும் சரி, கத்தர் உண்டு பண்ணின நாள், அதுல நாம் கழிகூர்ந்து மகிழணும். அது வெள்ளிக்கிழமையா இருந்தாலும் கத்தர் உண்டு பண்ண நாள், கழிகூர்ந்து மகிழ கடவோம். ஏழு நாள் கத்தர் தான் உண்டாக்கி இருக்கிறார். ஆனா நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறாங்க, வேற மாதிரி அதை செய்யலாம், நாம் அது மாதிரி செய்ய முடியாது. இப்ப நம்ம சில பண்டிகைகளை கொண்டாடுறோம், இப்ப தபசு காலம் என்று சொல்லி வைத்திருக்கிறோம். கத்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுங்க, இது பத்தி இல்லை. ஆனா நல்ல காரியம் கெட்ட காரியம்னு செய்யும் போது அதுல நாள் பார்க்கிறது புறஜாதிகள் செய்கிற காரியம், அதை நாம் செய்ய முடியாது. கையில வேதம் இருக்கு, நாம பேசுறது சத்தியம் பேசுறோம், நாம எல்லாம் கரெக்டா பேசுவோம். ஆனா செயல்பாடுன்னு வரும்போது நம்ம கொஞ்சம் வித்தியாசமாய் செயல்படுவோம். நான் டைல்ஸ் வியாபாரத்துல இருக்கும்போது கலெக்ஷனுக்காக என்னுடைய ரொம்ப க்ளோஸ் கஸ்டமர் ஒருத்தர் நான் நேரில் சந்திக்க போயிருந்தேன். அப்போ போயிருந்தப்போ அவர் ஒரு காரியத்தை சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார். அவருக்கு நான் ஊழியம் செய்கிறேன், நான் இதை செய்கிறேன், அதில் அவருக்கு அதெல்லாம் தெரியாது. நான் ஒரு கடை வச்சிருக்கேன் தெரியும், கடையினுடைய பெயர் கிறிஸ்தவ பெயராக இருந்ததுனால நான் ஒரு கிறிஸ்டியன் தெரியும், அவ்வளவுதான். அப்போ அவர் பேசிட்டு இருக்கும்போது சில காரியங்களை பகிர்ந்து கொண்டார். அவர் என்ன தெரியுமா சொன்னார், பெரிய தலைவலியாக போச்சு சார், இந்த நல்ல நாள் நல்ல நாள்னு உயிரை வாங்குறாங்க. மாசத்துல நாலு நாள் தாங்க நல்ல நாள், அந்த நாலு நாள்ல தான் ரெஜிஸ்டர் பண்றேன்னு சொல்றான். அவன் ரெஜிஸ்டர் பண்ணாதான் அந்த ஃபைனல் இன்ஸ்டால்மெண்ட் எனக்கு ரிலீஸ் ஆகும். நான் காசை போட்டுட்டு நான் உட்காந்து இருக்கிறேன், ஃபைனல் இன்ஸ்டால்மெண்ட் ரிலீஸ் ஆக மாட்டேங்குது. அந்த நாலு நாள்ல ரெண்டு நாள் கவர்மெண்ட் ஹாலிடேயா போச்சுன்னு சொன்னா, அல்லது சண்டேயா வந்துருச்சுன்னு சொன்னா, அதுவும் போச்சு, ரெண்டு நாள் தான். மீதி ரெண்டு நாள்ல இவங்களுக்கு ஏதாவது வேலையாயிருச்சு, அவங்க வர முடியல, இவங்க வர முடியலன்னா அடுத்த மாசம் பாத்துக்கலாம். அப்படியே சொன்ன ஒரு தொடர்ந்து சொன்ன வார்த்தை ஆச்சரியம். ஒரு பிராமினை கூட கன்வின்ஸ் பண்ணி நல்ல நாள் இல்லாத நாள்ல செய்ய வைக்க முடியுது சார், ஆனா இந்த கிறிஸ்தவங்களையும் முஸ்லிம்ஸையும் கன்வின்ஸே பண்ண முடியல. அவங்க அதுல உறுதியா இருக்கிறேன்னு சொல்றாங்க. இதை சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப் என்ன தெரியுமா சொன்னாரு, புதுசா கிறிஸ்தவத்துக்கு மாறிட்டோம்னு சொல்லி சொல்றாங்க. இதுவரைக்கும் இந்த தெய்வங்களை கும்பிட்டுட்டு இருந்தாங்க, இப்ப நான் சர்ச்சுக்கு போறேன், நான் புதுசா கிறிஸ்தவன் ஆயிட்டேன்னு சொல்றாங்க. அவங்க கூட இப்படிதான் சார் சொல்றாங்க, அவங்க பிள்ளைங்க எல்லாம் ஃபாரின்ல இருக்கிறாங்க, பிள்ளைங்க கூட ஒத்துக்கிறாங்க, அப்பா போய் கையெழுத்து போட்டு வந்துருங்கன்னு சொல்லி, அம்மா போய் கையெழுத்து போட்டுவாங்கன்னு. ஆனா புதுசா சர்ச்சுக்கு போறவங்க என்ன சொல்றாங்க, நோ, அந்த நல்ல நாள் நல்ல நேரத்துல தான் போய் செய்ய முடியும், நல்ல நாங்க போட மாட்டோம், லேட் ஆனாலும் பரவாயில்லை. அவர் என்ன தெரியுமா கேட்டாரு, ஒருவேளை அந்த வேதத்துல கூட அப்படிதான் எழுதியிருக்கோ என்னவோ தெரியல சார்னு சொன்னான். கத்தரை அறியாத மனுஷன் உலகத்தில் நடக்கிற ஒரு விஷயத்தை சொல்லி அவர் சொன்ன காரியம் இதுதான். நடக்கிற விஷயம் இதுதான், நடக்கிற விஷயம். இந்த வருஷத்துக்கு கேலண்டர் போட்டோம், வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட்ல இருந்து நாங்க கேலண்டர்ஸ் போடுவோம். இந்த வருஷம் கேலண்டர் போடும்போது நிறைய மாடல் கேலண்டர்ஸ் வரும். அது வந்து இப்போ சென்ட்ரல்ல ப்ரோக்ராம் வர மாதிரி, சில டைம் வெறுமனை அட்ரஸ் வர மாதிரி, அப்புறம் வந்து ப்ரோக்ராம் சைட்ல வர மாதிரி, இது மாதிரி மாடல்ஸ் நிறைய வரும். இந்த மாடல்ஸ் எல்லாத்தையும் நாங்க கடையில தொங்க விட்டுருப்போம். இப்ப வர்றவங்க என்ன செய்வாங்க, தொங்க விட்ட மாடல்ல இருந்து பார்த்து என்ன சைஸ் எந்த மாடல்னு சொல்லி அவங்க நோட் பண்ணிட்டு போவாங்க. அதுல குறிப்பிட்ட மாடல் ஜனவரி பிப்ரவரி மாசம் வர்ற அந்த முதல் பேஜ் ஒரு நாலு அழகான பூனைக்குட்டிங்க இருக்கிற மாதிரி படம், அது தொங்க விட்டுருக்கும். இப்ப தொங்க விட்டு அந்த அதை பார்த்து ஆர்டர் பண்றவங்க என்னென்ன ஆர்டர் பண்ணுவாங்க, பூனைக்குட்டி படம்னு ஆர்டர் பண்ணிட்டு போவாங்க. இல்ல அவங்க சென்டர் காலம் இந்த சைஸ் எல்லாம் சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அவங்க ஆர்டர் பண்றது அவங்க மைண்ட்ல ரெக்கார்ட் ஆகிறது பூனைக்குட்டி படம்னு ஆர்டர் பண்ணிட்டு போயிருப்பாங்க. நான் பூனைக்குட்டி படம்னு ஆர்டர் எடுத்துட்டு ஸ்கிரீன் பிரிண்டர்ட்ட அனுப்புறதுக்கு முன்னால பண்டில் பிரிச்சு செக் பண்ணலான்னு பிரிச்சா அதே மாடல் ஆனா பூனைக்குட்டியை காணோம், அதுக்கு பதிலாக சீனரி இருந்துச்சு. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. இப்ப நான் எடுத்திருக்க ஆர்டர் என்னது, பூனைக்குட்டி, ஆனா உள்ள இருக்கிறது சீனரி. எனக்கு கொஞ்ச நேரம் ஒண்ணுமே புரியல, எங்க மிஸ்டேக் ஆச்சு, நான் மாசம் ஏதாவது மாத்தி வச்சுட்டேன்னு பார்த்தேன், இல்ல எல்லாமே ஜனவரி பிப்ரவரியில தான் இருக்குது, ஆனா படம் மாறி இருக்கு. மாடல் மாறி இருக்கா, மாடல் மாறல, அதே மாடல் தான் ஆனா படம் மட்டும் மாறி இருக்கு. சரின்னு போன் பண்ணேன், அண்ணா என்ன ஆச்சு இப்படி இருக்கேன். அங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, ஒரு நாலு பாஸ்டர்ஸ் அதை பத்தி கருத்து சொன்னாங்களாம். என்னன்னு
பூனைக்குட்டி இருந்தா இந்த வருஷத்து கேலண்டர் படம் மாறிடுச்சுங்க. அது 155வது சங்கீதத்தில் 4வது வசனம். எத்தனை பேர் பைபிளை பார்த்தீங்க பார்த்தீங்களா? கையில பைபிள் இருக்கு, கர்த்தரே தேவம் என்று சொல்றோம், ஆனா செயல்பாடுன்னு சொல்லி வரும்போது நம்ம கொஞ்சம் வித்தியாசமா செயல்படும். அதுதான் நம்மளுடைய விசுவாசத்தினுடைய அளவு. இது கொஞ்சம் ப்ராப்ளம். இதுல நாம ஒரு காரியம் தெளிவு பண்ணிக்கணும், என்னன்னா நம்முடைய கலாச்சாரம் என்பது வேற, நம்முடைய நம்பிக்கை என்பது வேற. நீங்க இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்க கூடாது. சரி, நம்ம தமிழ் பண்பாட்டுல இருந்து வந்திருக்கோம், இந்தியர்களா இருக்கிறோம், நமக்கு கலாச்சாரங்கள் உண்டு. நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால யூத கலாச்சாரத்துக்கு நம்ம ஷிஃப்ட் ஆக முடியாது, மேற்கத்திய கலாச்சாரத்துக்கு மாறிட முடியாது. நம்ம இந்தியர்கள், நம்ம தமிழர்கள், நம்முடைய கலாச்சாரத்தின்படி தான் நம்ம செய்யணும். இப்ப நம்ம சாப்பாடு சாப்பிடுறோம், நம்ம சாப்பாடு எப்படி சாப்பிடுவோம், நம்ம கையை வச்சுதான் சாப்பிடுவோம். ஆனா வேற சில கலாச்சாரங்கள் உண்டு, கையை வச்சு சாப்பிடுறது அவங்களுக்கு அருவறுப்பு. அவங்க ஸ்பூன்ல தான் சாப்பிடுவாங்க, ஃபோர்க்ல தான் சாப்பிடுவாங்க, கை அதுல படவே கூடாது அவங்கள பொறுத்த வரைக்கும். நம்ம பொறுத்த வரைக்கும் கையில தான் சாப்பிடுவோம், அது நல்லா பிசைஞ்சுதான் சாப்பிடுவோம். இதுதான் நம்மளுடைய கலாச்சாரம். இப்ப நம்ம கலாச்சாரத்தை மாற்ற முடியாது, ஆனா நம்பிக்கை என்பது வேற காரியம். நம்பிக்கையில நீங்க கலாச்சாரத்தை கொண்டு வந்துடாதீங்க. வீட்டுல நல்ல காரியங்கள் ஏதாவது நடக்கும் போது நீங்க கலாச்சாரத்தை செய்கிறோம் பேர்ல நிறைய உங்க நம்பிக்கைகளை உள்ள கொண்டு வருவீங்க. இதை இப்படி செய்யக்கூடாது, அதை அப்படிதான் செய்யணும், இதெல்லாம் வரும்போது அதெல்லாம் நம்பிக்கைகளின் அடிப்படையில் வரும். இதை எல்லாத்தையும் கர்த்தர் பார்க்கிறார். இதுல முக்கியமான காரியம் என்னன்னு சொன்னா, நம்ம ஒரு உண்மையை நம்ம மைண்ட்ல எடுத்துக்கணும். என்னன்னு சொன்னா, நாள் பார்க்கிறது, நட்சத்திரங்கள் பார்க்கிறது, அல்லது சாங்கியங்கள் பார்க்கிறது, இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு சொல்லி சொல்லிடுறாங்க. அது மூட நம்பிக்கைன்னு சொல்லி வேதம் சொல்லலை. அதனால நாம அதுல கொஞ்சம் தெளிவா இருக்கணும். பைபிள்ல மூணு உதாரணங்கள் உண்டு. ரெண்டு உதாரணங்கள் பழைய ஏற்பாட்டுல இருக்கு, புதிய ஏற்பாட்டுல ஒரு உதாரணம் இருக்கு. அந்த மூணு உதாரணம் என்னன்னு சொன்னா, நியாயாதிபதிகள் 5வது அதிகாரம் 20வது வசனம். வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று, நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களிலிருந்து சிசராவோட யுத்தம் பண்ணின. செசரா என்கிறவனுக்கு விரோதமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் போய் யுத்தம் பண்ணினாங்க, ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்ச அப்புறம் பாடின பாட்டு இங்க என்ன சொல்றாங்க, நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களில் இருந்து செசராவோட யுத்தம் பண்ணிட்டு. செசராக்கு அன்னைக்கு என்ன சரியில்லை, நேரம் சரியில்லைன்னு சொல்லலாம், அல்லது நாள் சரியில்லைன்னு சொல்லலாம். வேதம் அப்படிதான் சொல்லுது, அவனுடைய நட்சத்திரங்கள் அன்னைக்கு சரியா இல்லையா, நட்சத்திரங்களே அவனோட யுத்தம் பண்ணிச்சான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 2வது வசனம். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். இங்கே சாஸ்திரிகள் வந்தாங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுது. இந்த சாஸ்திரிகள் தூரத்துல இருந்து வந்தாங்களா, கிழக்கில இருந்து வந்திருக்காங்க. அங்க தேவ தூதன் போய் அவங்களுக்கு அறிவிக்கல, யூதருக்கு ராஜா ஒருத்தர் பிறந்திருக்கிறாருன்னு அவங்க கால்குலேட் பண்ணி கண்டுபிடிச்சது எந்த சாஸ்திரத்துல கண்டுபிடிச்சாங்க, இந்த நட்சத்திரத்தை கணக்கு பண்ணுகிற வான சாஸ்திரத்துல இருந்து தான் கண்டுபிடிச்சாங்க. இப்ப அவங்க கண்டுபிடிச்சது உண்மைதானா, கால்குலேட் பண்ண முடியுமா, பண்ண முடியும், அது உண்மைதான். அது வெளிப்படுத்துமா, வெளிப்படுத்தும். அந்த அறிவின் அடிப்படையில் தான் அவங்க தேடி வந்தாங்க. இது ரெண்டாவது காரியம். மூன்றாவது காரியம் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சது, செத்தவனை எழுப்பி அஞ்சனம் கேட்டான் சவுல் இல்ல. 1 சாமுவேலின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 8வது வசனம். அப்பொழுது சவுல் வேஷம் மாறி வேறு வஸ்திரம் தரித்து கொண்டு அவனும் அவனோட கூட 2 பேரும் ராத்திரியிலே அந்த ஸ்திரீயினிடத்தில் போய் சேர்ந்தார்கள். அவளை அவன் நோக்கி, நீ அஞ்சனம் பார்த்து எனக்கு குறி சொல்லி, நான் உன்னிடத்தில் சொல்லுகிறவனை எழும்பி வரச்சை என்றான். இந்த சம்பவத்தை குறித்து ஏராளமான வேத வியாக்கியானங்கள் உண்டு. பிசாசு வேற சாமுவேல போல எழும்பி வந்தான், அல்லது சவுலுக்கு அப்படி ஒரு தரிசனம் கிடைச்சது, ஆக்சுவலா சாமுவேல் எழும்பி வரல, அப்படி எல்லாம் செய்ய முடியும்னு சொல்லி. நம்ம தேவையில்லாத டிஸ்கஷனுக்குள்ள போறதுக்கு முன்னால பைபிள் பிளெயினா பிராங்கா சிம்பிளா சொல்றது, பிளெயினா பிராங்கா சிம்பிளா புரிஞ்சுக்குவோம். சாமுவேலை எழும்பி வர பண்ணி சொல்லினான், அவ சாமுவேலை எழும்பி வர பண்ணினா, சாமுவேல் அவனோட பேசினா, சாமுவேல் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா,
அவன் சொன்னது சொன்ன மாதிரியே அடுத்த நாள் நடந்துச்சு இல்லையா? சோ அந்த மாதிரி அக்செப்ட் பண்ணணும் இல்ல. பிளாக் மேஜிக் இருக்கு, செத்தவங்களோட பேசுறான், செத்தவங்களை வர வைக்கிறான், இதெல்லாம் சும்மா நடிக்கிறான்னு சொல்லி நீங்க ஒரேடியா ஓரம் கட்டிட முடியாது. அதுல உண்மை இருக்கு என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். வேத ஆதாரம் உண்டு, அது உண்மைதான். இப்ப நட்சத்திரங்களை சொல்றாங்க, சூரியன் சந்திரன் சொல்றாங்க, கிரகணங்கள் சொல்றாங்க, இதனால இந்த பாதிப்புன்னு சொல்றாங்க, இந்த பாதிப்பு இது அதுன்னு சொல்லி நிறைய பொய் இருக்கலாம். ஆனா அதுல உண்மையும் இருக்கு என்பதை நாம கவனிக்க தவறி போயிடக்கூடாது. வேதம் ஆதாரம் இருக்கிறதுனால இப்ப இதுல உண்மை இருக்கும் போது நாம எப்படி செயல்படணும்னு வேதம் சொல்லுது. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 10:2 எரேமியா 10:2 புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள், வானத்தின் அடையாளங்களாலே புறஜாதிகள் கலங்குகிறார்களே என்று சொல்லி நீங்கள் அவைகளாலே கலங்காதிருங்கள். இதுதான் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற கைடன்ஸ். அவங்க அதை பார்த்து கலங்கலாம், ஆனா நீங்களும் நானும் அதை பார்த்து கலங்க கூடாதா? அதை பார்த்து கலங்க கூடாது. எங்களுக்கு முதல் குழந்தை பிறந்தப்போ ஒரு கார்டியாக் ப்ராப்ளம், பிறக்கும் போதே ஒரு குறையோட பிறந்தது. அந்த குறையை கண்டுபிடிக்க முடியல, கண்டுபிடிக்காமலேயே அதை ஆபரேஷன் பண்ணாங்க. லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கூட பிள்ளையை காப்பாற்ற முடியாம பிள்ளை இறந்து போச்சு. இது முதல் பிள்ளையினுடைய காரியம். ரெண்டாவது முறை என் ஒய்ஃப் பிரெக்னெண்ட் ஆயிருக்கும் போது என்னுடைய ரொம்ப க்ளோஸா இருந்த ஒரு டாக்டர் எனக்கு ஆலோசனை சொன்னார். அவருக்கு நான் கிறிஸ்டியன் தெரியும், அவர் ஹிந்து. அவர் என்கிட்ட சொல்லும்போது சொன்னாரு, ஜான் நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, நீங்க இதுலாம் நம்பிக்கை இல்லை, உங்களுக்கு நம்ப மாட்டீங்கன்னு தெரியும், ஆனாலும் நான் சொல்ல வேண்டியதை சொல்றேன், நீங்க இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. என்ன சார்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னாரு, முதல் குழந்தைக்கு இப்படி ஆயிருச்சு, அந்த அப்படி ஆனது கிரகங்களுடைய பாதிப்புனால இருக்கக்கூடும், அதனால நீங்க என்ன செய்யுங்க, செகண்ட் டைம் பிரெக்னென்ட் ஆன அப்புறம் உங்க ஒய்ஃபை எந்த விதமான கிரகணங்கள் வரும்போது வெளியே கூட்டிட்டு வராதிங்க. அமாவாசை பௌர்ணமி அப்போ வெளியே கூட்டிட்டு வராதிங்க, கொஞ்சம் இதுல கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்லி சொன்னார். நான் அப்படியே அவரை பார்த்தேன், அவருக்கு தெரியும் நான் நம்பல அவரேன்னு சொல்லிட்டு, அதனால மறுபடியும் சொன்னார், நீங்க நம்ப மாட்டீங்க ஜான், ஆனா அதுல ஏதோ எஃபெக்ட் இருக்கு, ஃபர்ஸ்ட் டைம் அப்படி ஆயிருச்சு, அதனால செகண்ட் டைம் கேர்ஃபுல்லா இருங்க. நான் அப்படியே அவர் பார்த்துட்டு சொன்னேன், இருக்கலாம் சார், ஒருவேளை எஃபெக்ட் இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல இருக்கலாம், ஆனா நான் சொல்றத கேளுங்க, அதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்றீங்களோ சொல்லுங்கன்னு சொன்னேன். என்ன சொல்லுங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன், சூரியன் சந்திரன் கிரகங்கள் நட்சத்திரங்கள் இவ்வளத்தையும் உண்டாக்குன ஒரு தெய்வம் இருக்கு. ஆமா இருக்கு, நான் அந்த தெய்வத்தை நம்புறேன் சார். சரி, சந்தோஷம். நான் அந்த தெய்வத்தை நம்புறதுனால இந்த கிரகணங்கள்னால வர்ற பாதிப்பை அந்த தெய்வம் தடுக்க முடியும் நினைக்கிறீங்களான்னு கேட்டேன். அவர் என்ன கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்தாரு. அவர் என்ன தெரியுமா பதில் சொன்னாரு, உங்களுக்கு அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கும்னா சந்தோஷமா கூட்டிட்டு போங்க, ஒன்னும் பிரச்சனையே இல்லைன்னு. அதுதான் வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிற சத்தியம். அவைகளினாலே புறஜாதிகள் கலங்குவாங்க, அவைகளினாலே புறஜாதிகள் கலங்குவாங்க. புறஜாதிகள் கலங்குகிறார்களே என்று சொல்லி நீங்க என்ன பண்ணாதீங்க, கலங்காதீங்க, கலங்காதீங்க. கர்த்தரை நம்பி தைரியமா செய்யுங்க. அது செவ்வாய்க்கிழமையா இருந்தாலும் சரி, புதன்கிழமையா இருந்தாலும் சரி, என்னை ஆசீர்வதிக்கிறது யாரு, கர்த்தர். எனக்கு தீமையை தடுக்க போறது யாரு, கர்த்தர். நான் அவரையே நம்பி இருக்கிறதுனால நான் வேற எதை பத்தியும் கவலைப்படலைன்னு சொல்லி தைரியமா கால் எடுத்து வைங்க. கர்த்தர் உங்களுக்கு முன்னால போகிறவரா இருப்பார், அப்ப காரியம் வேற மாதிரி இருக்கும். நீங்க கையில பைபிள் வச்சுட்டு நான் கர்த்தரை நம்புறேன்னு சொல்லிக்கிட்டு நீங்க இதையும் நம்புனீங்கன்னா, உங்களுக்கு காரியம் வாய்க்கிறதுக்காக நீங்க இதையும் நம்புனீங்கன்னா, நீங்க கர்த்தரே தெய்வம் என்று சொல்றவங்க இல்ல, கர்த்தரை தெய்வம் என்று சொல்றவங்க. கர்த்தரே தேவன் என்று சொல்றதுக்கும் கர்த்தரை தேவன் என்று சொல்றதுக்கும் பெருத்த வித்தியாசம் இருக்கு. ஏன்னா நீங்க மற்ற எல்லா காரியத்தையும் அதுக்கு கர்த்தருக்கு சமமா கொண்டு வந்துட்டீங்க. இதுக்கு பவர் உண்டு, அதனால நான் இதையும் சேவிப்பேன், அதுக்கு பவர் உண்டு, அதனால நான் அதுக்கும் அடங்கி போவேன், கர்த்தருக்கும் பவர் உண்டு, அதனால நான் கர்த்தரையும் சேவிப்பேன். இதுக்கு பேரு மாறுபாடு. சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. இப்படி மாறுபாடா இருக்கிறது கர்த்தருக்கு முன்பாக பிரியமா இருக்க முடியாது. நாம் கர்த்தரே தெய்வம் என்று சொன்னோம்னா கர்த்தரே தெய்வம் என்பது நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ்ல தெரியணும். ராகாப் சொன்ன வார்த்தைக்கு திரும்பி போவோமா, யோசுவா 2:9
கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்புக் கொடுத்தார் என்றும், உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும், உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். கர்த்தரே தேவன் என்று அவளுக்கு தெரிஞ்சிச்சு. தெரிஞ்சப்போ அவ சொல்ற வார்த்தை என்னது? தேச கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை என்ன டென்ஸ்ல வருது? அது பிரசன்ட் டென்ஸா, ஃபியூச்சர் டென்ஸா, பாஸ்ட் டென்ஸா? ஒப்பு கொடுத்துட்டாரா? இன்னும் ஒப்பு கொடுக்கல. எரிகோவின் மதில் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு. எரிகோவின் சேனை இன்னும் பத்திரமா இருக்கு. எரிகோவின் பலத்துல ஒன்னும் குறையல. அந்த சுவர்ல ஒரு விரிசல் கூட விடல. எல்லாம் அப்படியே இருக்கு. ஆனா நாங்க கேள்விப்பட்டதுனால, நான் அறிந்து கொண்டேன்னு சொன்னா பாருங்க, கேள்விப்பட்டதுனால அறிந்து கொண்டவள் ஒரு காரியத்துல உறுதியா இருக்கிறா, கர்த்தர் தேசத்தை உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நான் அறிந்திருக்கிறேன். கடந்த காலத்துல சொல்றேன், எரிகோவின் ராஜா எடுக்கிற எல்லா முயற்சியும் வீண். ஏன்? கர்த்தர் ஒப்பு கொடுத்துட்டார். சாப்டர் க்ளோஸ், முடிஞ்சே போச்சு. இனிமேல் நீ யுத்தம் பண்றதே வேஸ்ட். நீ எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் வேஸ்ட். அவ அதுல தெளிவா இருந்த, கர்த்தர் தேசத்தை உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொன்ன. எகிப்து தேசத்துல இருந்து புறப்பட்டு வரும்போது அந்த சிவந்த சமுத்திரத்தை கர்த்தர் பிளந்தப்போ, அதன் வழியா நடந்து வந்து மூன்று வேளையும் மண்ணா சாப்பிட்டு, ராவும் பகலுமா கர்த்தருடைய பிரசன்னத்தை அக்னி ஸ்தம்பத்திலையும் மேக ஸ்தம்பத்திலையும் பார்த்து, கர்த்தருடைய சத்தத்தை நேர்லயே கேட்டவன் அங்க ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. ராஜ்யத்தை சுதந்திரத்துக்குள்ளலாம் போகலான்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. எழுந்து போறதுக்கு பதில் அவன் சொன்னது என்ன தெரியுமா? கர்த்தர் தேசத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்லி அவன் போகல. அவன் சொன்னது என்ன தெரியுமா? எண்ணாகம புஸ்தகம் 14:3. அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ராம் முழுதும் அழுது கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும். இந்த வனாந்திரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கும், எங்கள் பெண் சாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும்படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். பின்பு அவர்கள், நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்திக் கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம், வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். அனுபவித்தவன், சாப்பிட்டவன், நேர்ல பார்த்தவன், கரால கேட்டவன், அவன் சொல்ற வார்த்தை என்னது? கர்த்தர் தேசத்தை ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்லல. அவன் என்ன சொல்றான்? நாங்கள் பட்டயத்தால் மடியும்படி கர்த்தர் எங்களை கொண்டு வந்தார். நாங்க எகிப்துல செத்து போயிருந்தா நலமா இருக்கும், வனாந்தரத்திலேயே செத்து போயிருந்தா கூட நலமா இருந்திருக்கும். ஆனா இப்ப இங்க கொண்டு வந்துட்டாரு. நாங்க பட்டயத்தால மடிய போகிறோம், எங்க பெண்டாட்டியும் எங்களுடைய பிள்ளைகளும் கொள்ளையாக போறாங்க. அதனால நாங்க என்ன செய்ய போறோம்? திரும்ப எகிப்துக்கே போறது எங்களுக்கு உத்தமமா இருக்கு. நாங்க அதை செய்யறோம், நாங்க அப்படி போறோம்னு சொல்லி சொல்றோம். கேள்விப்பட்டவன் கன்ஃபார்மா சொல்றா, கர்த்தர் தேசத்தை உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார்னு சொல்ற. ஆனா கர்த்தரால நடத்தப்பட்டு அங்க வந்து நிக்கிறவன் அது சொல்லல. அது பரிதாபம். நீங்க வீடு கட்டலாம், உங்க வீட்டுல திருஷ்டி பொம்மை தொங்குச்சுன்னா அது பரிதாபம். நீங்க உள்ள பிரேயர் மீட்டிங் நடத்தலாம், வெளியே திருஷ்டி பொம்மை தொங்குச்சுன்னா எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க, மேஸ்திரி கட்டினாருன்னு சொல்லுவாங்க. அது உங்க வீடுங்க, மேஸ்திரி வீடு இல்லைல்ல. நீங்க தான் சொல்லணும், எங்க கர்த்தர் உயர வானத்திலும் கீழே பூமியிலும் அவரே தேவன், அவரை நம்பி நீ வையி, ஒன்னும் நடக்காதுன்னு நீங்க தான் சொல்லியிருக்கணும். உங்க வீட்டில் திருஷ்டி பொம்மை தொங்குச்சுன்னா நீங்க தான் ஃபால்ட். உங்க வீட்டு பிள்ளையை நீங்க சுத்தி போட்டீங்கன்னா நீங்க தான் ஃபால்ட். இல்ல இல்ல பிரதர், கண்ணு பற்றோம் பிரதர், வன் கண்ணுன்னு சொல்றாங்க பிரதர். அந்த கண்ணு படாம கத்தரால காப்பாற்ற முடியாது? காப்பாற்ற முடியும்ன்ற தைரியம் உங்களுக்கு இருக்கு. அல்லேலூயா. உயர வானத்திலும் கீழே பூமியிலும் எங்கள் தேவனாகிய கர்த்தரே தெய்வம், அவரை மீறி ஒண்ணுமே நடக்காது, அவரை மீறி ஒண்ணுமே நடக்காது. அந்த தைரியம் கொண்டு நாம இருந்தோம்னு சொன்னா, பூனை குறுக்கல போனா பயப்பட மாட்டீங்க. பூனை குறுக்கல போனா என்ன அர்த்தம் தெரியுமா? பூனை குறுக்கல போனா பூனை எங்கேயோ போகுதுன்னு அர்த்தங்க.
அவ்வளவுதான். நாம் அதை போட்டு வேற மாதிரிலாம் கால்குலேட் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்க கூடாது. கத்தரும் உங்களுக்கு முன்னால போனா பூனை போனா என்ன, பூனை கும்பலே போனா என்ன, இல்ல ஒன்னும் பண்ண முடியாது. நம்ம நம்பிக்கை அந்த தெய்வத்தின் மேலேயே இருக்கணும். நாம அவரையே சார்ந்து நிக்கணும். கிரகங்களுக்கு பயப்படக்கூடாது, நேரங்களுக்கு பயப்படக்கூடாது. கத்தர் என்னோட இருக்கிற வரைக்கும் எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். கத்தர் என்னை கைவிட்டாருன்னா அதுதான் எனக்கு கெட்ட நேரமே. நம்ம பேசுறது ஒண்ணு செய்யறது ஒண்ணு, பேசுறது ஒண்ணு செய்யறது ஒண்ணு இருந்தோம்னா அது கத்தருடைய பார்வையில சீரியஸான விஷயம், ரொம்ப சீரியஸான விஷயம். எபிரேயர்கள் நிருபம் 11:29-30 இந்த ரெண்டு வசனமும் நம்ம இருங்க இருங்க ஒரு நிமிஷம், அந்த ரெண்டு வசனமும் நமக்கு ரொம்ப பழக்கமான வசனம். அதனால பிரதர் வாசிக்கும் போது நீங்க என்ன செய்யணும், கொஞ்சம் அதை கவனிங்க. அந்த ரெண்டு வசனத்துக்கும் இடையில, அந்த 29:30 இடையில ஒரு முக்கியமான சத்தியம் அடங்கி இருக்கு. அதை கண்டுபிடிக்க முடியுதான்னு மட்டும் பாருங்க. எபிரேயர் 11:29-30 விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 சுற்றி வரப்பட்டு விழுந்தது. ஓகே, அது ரெண்டுக்கு இடையில ஒண்ணு இருந்தது கவனிச்சீங்களா? அதுக்கு இடையில ஒண்ணு எழுதல, ஆனா அதுக்கு இடையில ஒண்ணு இருக்குது. என்ன இருக்குது தெரியுமா? 29 சாதித்தவர்கள் 30 சாதிக்கல. எகிப்து தேசத்திலிருந்து சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போன ஜனத்துல ஒருத்தன் கூட, யோசுவாவியமனின் தவிர காலேபியன் தவிர ஒருத்தன் கூட எரிகோ பட்டணம் விழும்போது அங்க இல்லை. அந்த கும்பலே வேற, இந்த கூட்டமே வேற. ஏன் பேசுறது ஒண்ணு செய்யறது ஒண்ணு. யூதாவின் புஸ்தகம், யூதாவின் நிருபம் 5 நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழைத்தார். கத்தர் எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து கொண்டு வந்தார், சாப்பாடு போட்டார், எல்லாம் செஞ்சார். ஆனா விசுவாசியாதவர்கள் அவர் என்ன செய்தாரா? 40 இந்த சந்ததியை நான் ஆரோசித்தேன். 40 இந்த சந்ததி எப்படிப்பட்ட சந்ததியா இருந்ததா? அது வழிவு போகிற இருதயம் உள்ள சந்ததியா இருந்துச்சு. பேசும்போது கரெக்டா பேசுறாங்க, ஆனா செய்யும் போது கத்தரை தெய்வமாய் கொண்டு செயல்படுறதில்லை. அதனால்தான் எண்ணாகமம் 14 பார்த்தோம், நாங்க செத்து போறது நலமா இருக்க, நாங்க எகிப்துக்கே திரும்பி நலமா இருக்கோம்னு சொன்னா வாடா போய் சுதந்திரித்துக் கொள்ளலாம்னு சொல்லி தைரியமே வரல. ஏன்னா கத்தரே தெய்வம் என்று சொல்லி அவங்க நம்பல, அவங்க நம்பல. சோ காரியம்னு வரும்போது அப்படியே பேக் அடிச்சாங்க. கத்தர் சொல்றாரு, இந்த மாறுபாடு உங்களுக்குள்ள இருக்கிறது பெரிய மிஸ்டேக். கத்தர் அப்படிப்பட்டவங்களை அழித்து போடுகிற தேவன். பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்லன்னு ஒரு லிமிட் இருக்கு. ஆனா அதுக்கு நீங்க தொடர்ந்து அப்படியே இருந்தீங்கன்னு சொன்னா ஒரு ஸ்டேஜ் வரும்போது அவர் அழித்து போடுகிற தேவன். எப்போ ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க, சிவந்த சமுத்திரத்தை கடந்தவங்க 29 செய்தவங்க 30 வரல. 30 செய்தவங்க வேற பார்ட்டி கம்ப்ளீட்டா. நாம் விசுவாசத்துல அப்படிப்பட்டவங்களா இருந்தோம்னு சொன்னா ரட்சித்து வந்தார், நடத்தி வந்தார், கிருபைகளை கொடுத்தார், எல்லாம் சரிதான். ஆனா ஒரு ஸ்டேஜ் வரும்போது கட் பண்ணிடுவார், முடிஞ்சு போய். கத்தர் ஊழியம் செய்யும் போது ஒரு ஓமை சொல்றார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21:28-31. ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது, ஒரு மனுஷனுக்கு 2 இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் வந்து, மகனே நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். அதற்கு அவன், மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். இளையவனிடத்திலும் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன், போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், மூத்தவன்தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள்.
என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிட சொன்னா குறையில்லாமல் நமக்கு அறிக்கையிட தெரியும். பிதாவாகிய தேவனை பற்றியும், குமாரனாகிய தேவனை பற்றியும், ஆவியானவரை பற்றியும், கர்த்தருடைய இரண்டாவது வருகையை பற்றியும், கர்த்தர் நம்ம கொடுத்துருக்க ரட்சிப்பை குறித்தும் நமக்கு குறையில்லாமல் கரெக்டா சொல்ல தெரியும். ஆனா செயல்பாடுன்னு சொல்லி வரும்போது திருஷ்டி பொம்மை வைக்கிறதும் சுத்தி போடுறதும் இது சாங்கியம் பாக்குறதும் நல்ல நாள் பாக்குறதும் நேரம் பாக்குறதும் சொல்லும் போது நாங்கெல்லாம் அப்படி செய்யறேன்னு சொல்றேன். ஆனா வீட்டுல நம்ம காரியம் வரும்போது நம்ம இப்படியே மாறி மாறி இருந்தோம்னு சொன்னா இந்த ஓமையில கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்கிறார். ரெண்டு பிள்ளைங்க இருந்தாங்களா, மூத்த பிள்ளை கிட்ட போய் சொன்னாரா என்னன்னு, போய் திராட்சை தோட்டத்துல வேலை இருக்கப்போ போய் செய்யுன்னு. அவன் என்ன சொன்னானா, மாட்டேன்னு சொல்லிட்டான். சொல்லிட்டா மாட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் மனசா போட்டு போயிட்டான். ரெண்டாவது மகன் தான் இருக்கிறதுல பியூட்டி, அவன் என்ன சொல்றான், உங்க பிள்ளைங்க என்னைக்காவது இந்த வார்த்தை சொல்லியிருக்கிறாங்களா, நீங்க ஏதாவது ஒரு வேலையை சொல்லி போகிறேன் ஐயான்னு அவ்வளவு இனிமையா சொல்லியிருக்காங்களா? இப்ப லேட்டஸ்ட் ட்ரெண்ட் காது கேட்காத மாதிரி உட்கார்ந்து இருக்கிறாங்க. ரெண்டுக்கு மூணு தடவை சொன்னதுக்கு அப்புறம் தான் என்ன சொன்னீங்கன்னு சொல்லி. ரொம்ப மரியாதை உள்ள பிள்ளைங்களா இருந்தா, ரொம்ப மதிப்பு கொடுக்குற பிள்ளைங்களா இருந்தாக்கா சரி அம்மா சரி அப்பான்னு சொல்லி அது அவ்வளவுதான் சொல்லுவாங்க. போகிறேன் ஐயான்னு அந்த பணியோட வரவே வராது. இவன் அப்படி சொல்றான், எவ்வளவு இனிமையா இருக்கணும் கேட்கறதுக்கு. போகிறேன் ஐயான்னு சொன்னா அடுத்த தொடர்ந்து கர்த்தர் கேட்கும்போது கேட்கிறாரு, இவ்விருவரில் தகப்பனுடைய சித்தத்தின்படி. அதுதான் மேட்ரு. நாம் என்ன சொல்றோம்ங்கிறது இல்ல, என்ன பேசுறோங்கிறது இல்ல, என்ன செய்கிறோங்கிறது தான் இருக்கு. என்ன செய்கிறோம் தான். இவ்விருவரில் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் யாருன்னு சொல்லி கேட்கிறாரு. டவுட்டே கிடையாது, மூத்தவன் தான் சொல்லிட்டாங்க. அதை சொல்லி அத்தோட விடல. கர்த்தர் 31வது வசனம் என்ன சொல்றாரு, நாங்கெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க போகிறோம்னு சொல்லி நமக்கு தான் அது ரிசர்வ் பண்ணி வச்சிருக்குன்னு சொல்லி நம்ம கான்பிடண்டா நம்மளுடைய நாட்களை நடத்திட்டு போலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ உள்ள வரமாட்டான்னு நினைக்கிறப்பாரு, அருவறுப்பானவங்க நினைக்கிறப்பாரு, ஆயக்காரராகவும் வேசிகளாகவும் இருக்கிறாங்க பாரு, அவங்க உனக்கு முன்னால அங்க போவாங்கன்னு சொல்றாரு. எப்படி இருக்கும் பாத்து, இவ்வளவு நாள் நம்ம விசுவாசிகளா இருந்து, இவ்வளவு நாள் கர்த்தருடைய காரியங்களில் பழக்கப்பட்டவங்களா இருந்து, நாம் கர்த்தருக்காகவே உயிர் வாழ்றவங்களா நாம் நினைத்து கொண்டு, நாங்க தான் கன்ஃபார்ம் நினைத்து கொண்டு இருக்கும் போது எங்கேயோ இருக்கிறவன் நமக்கு முன்னால உள்ள போனான்னா அது சிச்சுவேஷன் எப்படி இருக்கும்னு பாத்து. நாம் என்ன செய்கிறோம் என்கிறது தான் காரியம். நீங்க காரியம்னு சொல்லி வரும்போது கர்த்தரை மறுதளிக்கிறவர்களா இருந்தீங்கன்னா அதை விட பரிதாபம் வேற எதுவுமே இருக்க முடியாது. எத்தனை கிரக பிரவேசங்கள்ல ஓம வளர்த்து கிரக பிரவேசம் பண்றாங்க தெரியுமா? ஒரு கிறிஸ்டியன் வீட்டுக்கு போயிருக்கிறேன், ஓம வளர்த்து இருக்கிறாங்க, இன்னும் அந்த செங்கல் அந்த காரியங்கள்லாம் அப்படியே இருக்கு. அதுக்கப்புறம் பிரேயர் மீட்டிங் நடத்துறாங்க. நேத்து ஒரு பிசினஸ் மேனை பத்தி கேள்விப்பட்டேன். எல்லாரும் ஸ்டாஃப் எல்லாம் போனதுக்கு அப்புறம் மந்திரவாதியை வர வச்சு அவரு தாயத்து வைப்பாரா, உள்ள செய்வினை வைப்பாரா, என்னென்ன பிராஸ்பர் ஆகணும்னு சொல்லி. அவங்க சபையில ஒரு முக்கியமான ஆளா, அந்த சண்டே கிளாஸ்ல இருந்து மற்ற எல்லா காரியங்களுக்கும் கான்ட்ரிபியூட் பண்றதுல ஒரு முக்கியமான ஆளா, எல்லாத்துலயும் முன்னாடி நிப்பாரா, அவருடைய காரியங்கள் ஆரம்பத்துல எல்லாம் முழங்காலே நின்னு பைபிள் வாசிப்பாரா. ஆனா செய்யறது என்னது? அப்ப கத்தரையும் நம்புற, வேற எதையும் நம்புற, அதை கத்தரை அனுமதிக்கிறது இல்லை. அவருடைய பார்வையில் அது சீரியஸான இஷ்யூ. கத்தர் ஆச்சரியப்பட்டாருன்னு சொல்லி ஒரு இடத்துல பார்த்தோம்ல, நூற்றுக்கு அதிபதியினுடைய விசுவாசத்தை பார்த்தவர் ஆச்சரியப்பட்டாருன்னு சொல்லி அதை நம்ம லூக்கால பார்த்தோம். நம் மத்தே எழுதின சுவிசேஷத்துக்கு வரும். மத்தே எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 8-12 வரைக்கும். நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்தியிருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள்.
அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். நம்மளுடைய செயல்பாடுல குறைகள் இருக்கிறத வைத்து இது விசுவாச குறைவுன்னு சொல்லி நம்மை நாமே ஆறுதல் படுத்திக் கொள்ளக்கூடாது. அது கத்தர் சீரியஸா பாக்குறாரு என்பதை நாம் உணர்ந்து கொள்ளணும். இங்க கத்தர் அவனுடைய விசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கலன்னு சொல்லி அத்தோட விட்டுரல. அவர் என்ன சொல்றாரு, அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கில இருந்து வந்து ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களோட கூட பந்தி இருப்பாங்களாம். அவங்க எல்லாம் முன்னாடி போய் பந்தி இருப்பாங்க, நாங்கெல்லாம் பின்னாடி போய் சேர்ந்துக்கோம் இல்ல. ராஜ்யத்தின் புத்திரரை அவர் என்ன செய்யறாரா, புறம்பான இருள போட்டுவாராம், அங்க அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று சொல்லு. நீங்க கர்த்தரையும் மற்றதையும் நம்பிக்கிட்டு இருக்கிறதுக்காக கர்த்தர் இல்லைங்க, நம்புனா கர்த்தரை மாத்திரம் நம்பினவங்களா இருங்க. உயர வானத்திலும் கீழே பூமியிலும் எங்கள் தேவனாகிய கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி அதுல உறுதியாய் நிற்கிறவர்களா இருக்கணும். வேற எதுக்கும் நம்ம அசரக்கூடாது. அப்படி இருக்கிறவங்களா இருந்தோம்னா அது பேர் விசுவாசம். அப்படி இல்லாதவர்களா நாம் இப்படி மாறி மாறி செய்துட்டு வந்தோம்னா அது பேரு மாறுபாடு. அந்த மாறுபாடா இருக்கிறவங்களை கர்த்தர் என்ன செய்கிறாரா, புறம்பான இருளில போடுறவங்களா இருக்கிறான். சிவந்த சமுத்திரத்தை கடந்தவங்க எரிகோ கோட்டை விழும்போது அங்க இல்லை. அதை எப்போ ஞாபகத்தில் வச்சுக்கங்க. கர்த்தர் விசுவாச குறைவை ரொம்ப ஸ்ட்ரிக்டா டீல் பண்றார். அவர் தன்னை வெளிப்படுத்துறார், தன்னுடைய வல்லமை உங்களுக்கு காட்டுறார். நீங்க அவரை நம்பணும், அவர் மேல தைரியமா இருக்கணும்.